வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசில் எம்ப்ளாயி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னா அதற்கு நம்ம சுபாஷ் அகாடமியில என்சிஆர்டி என்று சொல்லப்படும் ஹிந்திக்காரங்க கேரளாக்காரங்க படிக்கக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், ஸோ அந்த சிலபஸ் ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி கிளாஸ் பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம சுபாஷ் அகாடமி சேனலில் ஃபாலோ பண்ணுறது ஹிந்திக்காரங்க படிக்கக்கூடிய என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல். எனவே இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து டிஎன்பிசி மெத்தடோ அல்லது டிஎன்பிசி சிலபஸோ கிடையாது. ஸோ நீங்கள் டிஎன்பிசி சிலபஸையும் இந்த என்சிஆர்டி சிலபஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வெற்றி பெறலாம். ஏன் சொல்கிறேன்னா, பொது அறிவியல் மற்றும் பொது அறிவு இந்த சாப்டர் இந்த டைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனவே என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தமிழில் தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி மேலே தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது பற்றிய சாப்டர் கண்டென்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சது தேவைப்பட்ட வாங்கிக்கலாம். தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் முக்கிய ஆராய்ச்சி மையங்கள், அதாவது இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மற்றும் முக்கிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் அவற்றின் தலைமையிடங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த சாப்டர் வந்து ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம ஜிகே கிளாஸ் பகுதி 161 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சுபாஷ் அகாடமியில் 160 கிளாஸ் பார்த்துருக்கு. இந்த கிளாஸ்லாம் பார்க்காம மறந்து சுபாஷ் அகாடமி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் இது மாதிரி என்சிஆர்டி வினாவிடை பயிற்சிகள் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெத்தடில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் எழுதி போட்டிருக்கேன். இப்போ நான் கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம எழுதி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது, அதாவது சுருக்கமாக ட்ராய் அப்படிம்பாங்க, TRAI பிராக்கெட்டில் போட்டிருக்கேன். ட்ராய் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதான் ட்ராய், சரிங்களா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ புதுடெல்லி, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி கட்டாக். கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. ஸோ அப்போ ட்ராய் என்று சொல்லப்படும் டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது, அதாவது ஃபுட்டு சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் FSSAI அப்படின்னா ஃபுட்டு சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட சுருக்கம் தான் FSSAI, சரிங்களா. உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னு அதற்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி புதுடெல்லி, ஆப்ஷன் சி புனே, ஆப்ஷன் டி கோவா. கொஸ்டின் நம்பர் 2 சரியான விட ஆப்ஷன் பி புதுடெல்லி, சரிங்களா. ஸோ அப்போ FSSAI அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையிடம் எங்குள்ளது, அதாவது இதற்கு சுருக்கமாக பிசிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கொஸ்டின், பிசிசிஐ அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, அதான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். பிசிசிஐ அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. ஸோ இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னு அதற்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ புனே, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி கொச்சி. கொஸ்டின் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் சி மும்பை, சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, இந்திய உருக்கு ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது. ஸோ இந்திய உருக்கு ஆணையம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் நான் பிராக்கெட்டில் போட்டிருக்கேன் சுருக்கமாக SAIL, SAIL அப்படின்னா செயல் அப்படிம்பாங்க, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ப்ராக்கெட்டில் SAIL போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதான் சுருக்கமாக செயல்மாங்க, அதாவது இந்திய உருக்கு ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னு அதுக்கு பாருங்கள். ஆப்ஷன் ஏ புனே, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி புதுடெல்லி. கொஸ்டின் நம்பர் 4 சரியான விட ஆப்ஷன் சி புதுடெல்லி, சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது, அதாவது IRDAI, இதற்கு சுருக்கமாக IRDAI அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்டு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்டு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி கொச்சி, ஆப்ஷன் சி கோவா, ஆப்ஷன் டி கட்டாக். கொஸ்டின் நம்பர் 5 5 சரியான விட ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், சரிங்களா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆறு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமையிடம் எங்குள்ளது. ஸோ இதை சுருக்கமாக பிராக்கெட்டில் சிஎஸ்ஐஆர் அப்படிமாங்க. சிஎஸ்ஐஆர் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதான் சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க பிராக்கெட்டில் போட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஆப்ஷன் பி புதுடெல்லி, ஆப்ஷன் சி கோவா, ஆப்ஷன் டி சூரத். கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆறுக்கு சரியான விட ஆப்ஷன் பி புதுடெல்லி. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன் ஏழு பார்த்தீங்கன்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையிடம் எங்குள்ளது. ஸோ மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் சென்ட்ரல் பொலூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதான் ப்ராக்கெட்டில் சிபிசிபின்னு போட்டிருக்கேன். சென்ட்ரல் பொலூஷன் கண்ட்ரோல் போர்டு சிபிசிபி, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி புதுடெல்லி, ஆப்ஷன் டி அகமதாபாத். கொஸ்டின் நம்பர் செவன் ஏழுக்கு சரியான விட ஆப்ஷன் சி புதுடெல்லி. சரிங்களா. ஸோ மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. ஸோ முக்கியமானது எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்சிஆர்டி செடிமேட்டிலுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளும் கொடுத்துருங்க. அப்போ தான் இதுபோல் என்சிஆர்டி வினாவிடைகள் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இதுபோல் அடுத்த ஜிகே கிளாஸ் பகுதி 162 இன்று இரவு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.